144 தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் சென்னை அடையாறு காவல் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அடையாறு காவல் மாவட்ட துணை ஆணையர் பகலவனிடம் நமது செய்தியாளர் சுதர்ஷன் மாசிலாமணி நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். தமிழகத்தில் எது நடந்தாலும் சரி, எந்த மாதிரியான விளைவுகள் இருந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்ற தமிழக அரசும் காவல்துறையும் இந்த கொரோனா வைரஸை விரட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்ட இந்த சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறித்து தான் நாம் இப்போது சென்னை காவல் மாவட்டத்தில் உள்ள, அதாவது அடையார் காவல் மாவட்டத்தில் உள்ள துணை ஆணையர் பகலவனிடம் நாம் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க காவல்துறை, அதை பற்றி நாம் விரிவாக கேட்கலாம். சார் வணக்கம். அடையார் காவல் மாவட்டத்தில் எத்தனை எல்லைகள் மூடப்பட்டிருக்கு சார்? எத்தனை இடத்துல வந்து நீங்கள் பேரிகேட்கள் போட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டுருக்கீங்க? அடையார் மாவட்டத்தில் அரசு அறிவித்த 144 தடை உத்தரவு போடப்பட்டதற்கு பிறகு 13 மற்றும் 2 15 இடங்களில் வாகன தணிக்கை சோதனைகள் தொடர்ந்து 24 மணி நேரமும் காவலர்கள் இரவு பகலாக நியமிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு செய்யப்பட்டு சில எசென்ஷியல்ஸ் நீட்ஸுக்காக தான் அவங்க வெளியில் வராங்க. ஆனால் அதை வந்து காவலர்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க? சிலர் வந்து அதையும் மீறி அவங்கள வந்து தட்டி விட்டு வர்றதோ இல்லை வந்து அவங்கள்ட்ட வந்து பிரச்சனைகள் பண்ணுறதோ அது வந்து வாடிக்கையாக இருக்கிறது. சில இடத்துல சர்ச்சைகளாகவும் அது வந்து வெளியே வருது. இப்போ அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு நம்ம போலீஸ் என்ன பண்ணுறாங்க? பொருட்களை வாங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த கடைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கே சென்று பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம். கொரோனா வைரஸ் ரெஸ்கியூ டீம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏசி தலைமையிலுமே ஒரு டீம் இருக்குது சார். அவங்களுடைய பணி எப்படி சார் இருக்குது? அவங்க பணி எந்த மாதிரியான பணி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உயிரை காக்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த கவசங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க எப்படி கையாளுறாங்க சார்? காவல்துறையினருக்கு தகவல் வரும்போது பீயிங் த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் என்ற முறையில் நாங்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டியிருக்கும், அந்த நபரை அணுக வேண்டியிருக்கும், அவருக்கு தேவையான சிகிச்சைகளை செய்வதற்கு தகுந்த அதிகாரிகளை அணுகி அவர்களை வரவைத்து சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்கள்கிட்ட வந்து செலவழித்ததுக்கும், நீங்கள் வந்து ஒரு மகத்தான பணி மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மகத்தான பணியில் உங்களோட வந்து நடுவில் பேசி இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பேட்டி எடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார். இந்த கொரோனா வைரஸ் என்பது ஒருத்தரை தாக்கிவிட்டால் அது காட்டுத்தீயாக மற்றவர்களுக்கும் பரவிவிடும். அதன் அடிப்படையில் 144 சட்டம் போட்டால் யாரும் வெளியே வரக்கூடாது, கும்பலாக வெளியும் சுற்றக்கூடாது என்றுதான் இந்த சட்டம் கூறுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் தமிழகத்தில் இயற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய வீரியத்தை புரிந்து கொண்டு மக்கள் யாரும் வெளியே வராமல் தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டு வீட்டில் இருக்க வேண்டும் என்பதே காவல்துறையுடைய எச்சரிக்கை மட்டுமில்லாமல் அறிவுரையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் சுதர்சன் வாசிலாமணி.